தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணம் தொடர்பான புதிய அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு உள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் பயணத்தின் அடுத்தபடியாக மாநாடு நடத்துவது தொடர்பான அறிவிப்பை இன்று வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணம் குறித்த அடுத்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணம் தொடர்பான புதிய அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு. அரசியல் பயணத்தின் அடுத்தபடியாக மாநாடு நடத்துவது தொடர்பான அறிவிப்பை விஜய் இன்று வெளியிடவுள்ளதாக தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணம் தொடர்பான புதிய அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு உள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் பயணத்தின் அடுத்தபடியாக மாநாடு நடத்துவது தொடர்பான ஆலோசனை நடைபெறவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணம் தொடர்பான புதிய அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு உள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் பயணத்தின் அடுத்தபடியாக மாநாடு நடத்துவது தொடர்பான தகவல் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அரசியல் பயணம் புதிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கக்கூடிய விழா இரண்டாம் தவணையாக இன்றைய தினம் நடைபெறுகிறது. 700 மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வி உதவிகளை நடிகர் விஜய் வழங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றிக் கழக அரசியல் பயணத்தினுடைய தெரிகிறது. ஏற்கனவே நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கும் போதே நாடாளுமன்ற தேர்தல் என்னுடைய இலக்கல்ல, சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு. அந்த அடிப்படையில 2026 ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் போது பணிகளை நேரடியாக தொடங்கி அன்றைய சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் நேரடியாக களம் காணும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில இன்னும் 1.5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் என்பது எதுவாக இருக்கும் என்பது தொடர்பாக நடிகர் விஜய் ஒரு புதிய அறிவிப்பினை இன்று தினம் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய கட்சி பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக மிகப்பெரிய மாநாட்டின் மூலமாகவே தங்களுடைய கட்சி பயணத்தை அவர்கள் தொடங்குவார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை 1951 டிசம்பர் 13 அன்று 4 நாட்கள் சென்னையில் அண்ணாதுரை தலைமையில மிகப்பெரிய மாநாடு என்பது நடத்தப்பட்டது. அதனை தொடர்ந்து 1972 அக்டோபர் 17 அன்று மதுரையில் அதிமுக நிறுவப்பட்ட எம்ஜிஆர் அவர்களால் மிகப்பெரிய மாநாடு நடத்தி அன்றைய தினம் கட்சி பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டது. அதே போல நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் பணிகள் தொடங்குவதற்கான மாநாடு தொடர்பான அறிவிப்பு இந்த கூட்டத்தில் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் மாநாடு மதுரையில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த மாநாட்டிற்கான தேதி என்ன என்பதை அதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. கடந்த சில நாட்களாகவே அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் மதுரையில் மிகப்பெரிய அளவிலான கூட்டத்தை கூட்டி மாநாட்டை நடத்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழகம் என்பது அவருடைய அரசியல் பயணம் தமிழக அரசியல் கட்சிகளிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில மதுரையில் அவருடைய மாநாடு நடத்தப்படுவதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில எந்த நாள் எந்த மாதத்தில் எந்த நாளில் அந்த மாநாடு நடத்த இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு இன்றைய கூட்டத்தில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. எனவே கடந்த முறை நடத்தப்பட்ட கூட்டத்தின் போது உரையாற்றிய விஜய் இந்த முறை கூட்டத்தில் உரை கிடையாது என்று தெரிவித்திருந்தார். ஆனால் 700 மாணவர்கள் மத்தியில் இந்த முறை உரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில இந்த உரையின் போது முக்கிய அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. ஆனந்தி,